வணக்கம் நண்பர்களே, ஜிசோனிக்கில் 12 இன்ச் ஆக்டிவ் சப்வூஃபர் ஒன்று மட்டும் இருக்குது. இது வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம்னா, காரு, ஆட்டோ, வேனு, பஸ்ஸு இந்த மாதிரி இருக்கு, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சப்வூஃபரை. இது வந்து 12 இன்ச் சப்வூஃபரு. இது பேக் சைடு வந்து உள்ள ஃபீச்சர்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். 12 வோல்ட் பேட்டரி லைன் இதில் கொடுக்கணும். இங்கே 12 வோல்ட்டு, இங்கே மைனஸ், அதாவது கிரவுண்டு. இந்த ரெம்மு போட்டு பார்த்திங்களா, இது வந்து இந்த 12 வோல்ட்லேருந்து ஒரு வயர் எடுத்து இதில் ஜம்பர் கொடுத்துட்டோம்னா இந்த சப்வூஃபர் பவர் ஆன் ஆயிரும். இதில் இன்புட்டு சிக்னலு நீங்கள் ஸ்டீரியோ சிக்னல் கொடுக்கலாம். நீங்கள் ஒரு கார் செட் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அந்த கார் செட்லேருந்து ஒரு ஸ்டீரியோ அவுட் மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாம். அல்லது உங்கள் கார் செட்லேயே சப்வூஃபர் அவுட்டு எதுவும் ஃப்ரீ அவுட் இருந்துச்சுன்னா அதுலேருந்து கொண்டு வந்து ஒரு அவுட்டு கூட கொடுக்கலாம். அப்படியும் யூஸ் பண்ணலாம். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இதில் ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. 50 ஹெர்ட்ஸ்லேருந்து 250 ஹெர்ட்ஸ் வரையும் நம்ம ஃப்ரீக்வன்சி ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கு தனியாக கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இது வந்து லோ ஃப்ரீக்வன்சி ஃபுல் ரேஞ்சு, அதாவது சப்வூஃபரும் யூஸ் பண்ணிக்கலாம், நார்மல் ஊஃபராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு செலக்ட் ஸ்விட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் கெயின் வேறு கொடுத்துருக்காங்க. கெயின் வந்து நம்ம தேவையான அளவுக்கு வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த சப்வூஃபரை பொறுத்தளவுக்கு நீங்கள் தனியாக ஆடியோ போட எதுவுமே தேவையில்லை. இது இன்ஃபில்டாகவே ஆம்பிளிஃபையரோடு இருக்கும். அதனால தான் அது வந்து ஆக்டிவ் சப்வூஃபர்னு சொல்லுவாங்க. இந்த பாக்ஸுக்கு நீங்கள் புது பாக்ஸ் வாங்கினீங்கன்னா 5500 ரூபா மார்க்கெட் ப்ளேஸு கடையில் கிடைக்குது. இப்போ நம்மள்கிட்ட இந்த பாக்ஸ் ஒன்று நம்மளுக்கு இருக்கு, மட்டும் இருக்குது. பேஸும் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும் பேஸு. இது வந்து ஒரு காரில் மாட்டியிருந்தது, நல்ல எஃபெக்ட் இருக்கும். இந்த பாக்ஸ் வந்து 3600 வந்திருக்கு, 3600 ரூபா ப்ரைஸ் வந்திருக்கு. உங்களுக்கு யாருக்கு வாண்டட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இந்த பாக்ஸை வாங்கிக்கலாம். கண்டிஷன் வந்து குட் கண்டிஷன், எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா அருமையாக இருக்கும்.